ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிகழப் போகிற அதிசார குரு பெயர்ச்சி எண்கணித ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஒருவரி அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி நான் கொடுத்துருந்தேன். அதை பார்க்கலன்னா கீழே வந்து அதற்கான டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, குயிக்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். இது 1 31 தேதிகளில் பிறந்த அனைவருக்குமே இதில் வந்து பலன்கள்ங்கிறது இருக்க போகுது. பொதுவாக எண்கணித ரீதியாக 1 to 9 வரைக்குமான எண்களுக்குள்ளாரையே இந்த 31 தேதிகளை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். சனி 8, 17, 26 கும்பமும் மகரமும் சனியின் வீடுகள். இந்த ராசிக்குரியவர்கள் இந்த 8 எண்ணிற்கு நான் சொல்லும்போது அந்த பலன்களோட நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பற்றி புரியலனா ஒரு சின்ன ஒரு குயிக்காக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 1, 10, 19, 28 இதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எண்களாக நீங்கள் கருதணும். இதில் சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து ஜோதிட ரீதியாக ராசியோட கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூரியன்னா வந்து எந்த வீட்டில் இருப்பார் அவர், அந்த வீட்டிற்குரிய தன்மைகள் இவங்கள்ட்ட காணப்படும். இப்போ நம்ம குரு அதிசார பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்லும்போது சிம்ம வீட்டை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த 1 எண் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த 1 to 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்குமான ஒரு கலெக்டிவான ஒரு ரிசல்ட் இது. ஸோ இந்த இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பிரத்யேக பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தக்கூடியதாக இருக்கும். 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சனியின் வீடுகளான கும்பராசி மற்றும் மகர ராசி இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குருவின் அதிசார பெயர்ச்சி காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இங்கே நம்ம எடுத்துக்கொண்டது எண்கணித ரீதியான அந்த அமைப்பிற்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான். ஆனால் கூடுதலாக இந்த சனியின் வீடுகளுக்குரிய அந்த ஒரு தன்மைகளும் இந்த பலன்களோட கொஞ்சம் மேட்ச் ஆகும். அதனால தான் அந்த ராசிக்குரியவர்களும் பார்க்க சொல்லி நான் சொல்கிறேன். இந்த குருவின் அதிசார பெயர்ச்சி காலகட்டங்கள்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் வரைக்குமான காலகட்டங்கள் தான் இந்த குரு வந்து மகர வீட்டிலிருந்து கும்ப வீடு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வருவார். செப்டம்பர் மாதம் திரும்பி வந்துடுவார், 16 போல் ரிட்டர்ன் வந்துடுவார். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்த விஷயங்கள் திடீர்னு ஸ்லோ டவுன் ஆகும். ஏற்கனவே ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி சுணக்கமாக இருந்த விஷயங்கள் திடீர்னு ஃபாஸ்ட் எடுத்து நல்லா பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இதில் எது உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சுமாரான பலன்களை இது கொடுக்கும். முழுமையாக பலன்கள் கொடுக்காதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சனியின் வீடுகளான மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறாரு. இப்போ மகரத்திலிருந்து 2 வீட்டுக்கு அவர் போகிறதா கணக்கு வச்சுக்கலாம். நம்ம சனி கிரகத்திற்கு அது 2 வீடாக வருவது, 2 வீட்டில் வந்து குரு நிற்கிறதுங்கிறது வந்து தவறுனும் கிடையாது. அதே சமயத்தில் என்ன தான் இருந்தாலும் ஒரு அசுப வீட்டில் சுபமான ஒரு கிரகம் நிற்கிறார். ஸோ இந்த காலகட்டங்களில் 8 சர்ப்பகிரகம், குருங்கிறவர் வந்து முழு சுபர். ஸோ இரண்டத்தினுடைய தன்மைகளுமே வந்து ஆப்போசிட்டான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுகளை, உங்களுடைய முதலீடுகளை நிதானித்தே நீங்கள் செயல்படுத்தணும். உங்களோட முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் காலதாமதப்படுத்துங்க. முதலீடுகள் செய்வதாக இருந்தாலும் காலதாமதப்படுத்தி நிதானமாக அந்த முதலீடுகளை செய்யுங்க. இதற்கான சரியான காலகட்டங்கள்ங்கிறது செப்டம்பர் மாதம் தான் வரும் உங்களுக்கு. அதனால் அது வரைக்கும் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சிகள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஜாப்லேருந்து ஒரு பெரிய ஜாபுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன் சார் அப்படின்னீங்கன்னா, அதற்கான ப்ரிப்பரேட்ரி உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய, உங்களை எக்யூப் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிகளில் நீங்கள் இருங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த பிஸ்னஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி கம்மி பண்ணுறது, அது எந்த இடத்துல சரியான இடத்துல ஆரம்பிக்கிறது, இது போன்ற ஒரு திட்டமிடுதல்களுக்கு நேரத்தை செலவு பண்ணிகிட்ருங்க.
ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்றது எப்ப நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது நீங்க வந்து செப்டம்பர் மாதம் தான் நீங்க பண்ணணும். அதற்கு முன்னாடி செய்யும் பொழுது என்ன சார் நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கல்ல போய் நம்ம மாட்டிக்குவோம், அகலக்கால் வச்சிருவோம், அல்லது நம்ம இந்த ஜாப்ல இருந்து அங்கே போனா நமக்கு இன்னும் நல்லா இருக்கும் ஃபியூச்சர் நினைச்சிட்டு போவீங்க, திடீர்னு அங்கே உங்களுக்கு செட் ஆகாம போயிடும், இதுவும் போயிடும் அதுவும் போயிடும். இது வந்து அரசியல் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம், அல்லது நீங்க வந்து யதார்த்தமா நீங்க வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க, இன்னொரு ஒரு கட்சிக்காரரை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருந்திருக்கலாம், அது ஒரு சுப இடம் தானேன்னு சொல்லிட்டு சாதாரணமா பேசியிருக்கலாம், அது ஆனா தவறாக திரித்து கூறப்படும் மேலிடத்துல உங்களுக்கான தற்போது இருக்கக்கூடிய அங்கீகாரம் கூட போயிடும். அதனால ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீடுகளை காப்பாற்றி கொள்ள வேண்திய மிக முக்கியமான காலகட்டம். திடீர்னு நான் வந்து ஒரு ஜவுளி பிஸ்னஸ் ஒரு வீட்டிலே வச்சு செய்கிறேன், அல்லது ஒரு சின்னதாக ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஆரம்பிக்கிறேன், அது மாதிரியான ஒரு முதலீடுகள்லாம் நீங்கள் தவிர்க்கணும். இதனால் வரைக்கும் நீங்கள் காப்பாற்றி கொண்டு வந்த சேவிங்ஸ் வந்து கரைந்து போகக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் உருவாயிடலாம். அதனால் உங்களுடைய திட்டமிடுதல்களுக்கான நேரமாக மட்டும் இதை வச்சுக்கோங்க, அதை செயல்படுத்துவதற்கான காலகட்டமாக செப்டம்பர் மாதத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த அதிச்சார பயிற்சி காலகட்டங்கள் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்கிறேன். 5, 14, 23 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்துடுவாங்க. ஆர்கானிக்கான சக்ஸஸை தரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் கம்மியாகவும் உங்களுடைய செயல்பாடுகளுக்குரிய வெற்றிகள் அதிகமாகவும் இந்த தேதிகளில் நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கும் சனியின் வீடுகளான மகரத்திற்கும் கும்பத்திற்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இதில் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணு ஒரு நம்பர் ஒன்று வரும், பெயரில் ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ இதற்கும் நம்ம வந்து சேர்த்து பலன் பார்த்து பிரத்யேகமாக உங்களுக்கு நான் குறிப்பு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஆனால் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். தயவுசெய்து கமெண்ட்டில் போட்டுறாதீங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் அனுப்பிச்சிடுறீங்க, அதை நான் கமெண்ட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரிப்ளை பண்ணி அது ரொம்ப டிலே ஆகிடுது, சில பேருக்கு என்னால் பதிலே கொடுக்கவும் முடியாமல் போயிடுது. அதனால் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புங்க, நான் உங்களுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியோட சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் கொடுக்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுங்கிறது வேற ஒரு நம்பராக வருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இந்த கூட்டு எண்ணுங்கிறதே எப்படி பார்க்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1/1/2021 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க, வரக்கூடிய டோட்டல் பாருங்கள் வேற ஒரு நம்பராக வரும். வரக்கூடிய டோட்டலாக டபுள் டிஜிட்டையும் ஒன்றோட ஒன்று கூட்டினீங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது போல தான் உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் வேற ஒன்றாக இருக்கும். அதற்கான பலன்களையும் சேர்த்து நம்ம பார்க்கணும், உங்களுடைய பெயர் எண்ணிற்கான பலன்களையும் சேர்த்து பார்க்கணும். இதை இந்த குறிப்பை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஆனால் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான பலன்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஆனால் குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 3 நாள் ஆச்சும் டைம் தாங்க, நிறைய கால அவகாசம் தேவைப்படுறதுனால. நன்றி.